தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. டெல்லியில் இரண்டாவது நாளாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். MSP எனப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டமாக்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கை. அதிலும் MS சாமிநாதன் கமிட்டி பரிந்துரையை அரசு ஏற்க வலியுறுத்துகின்றனர். இச்சூழலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சாமிநாதன் கமிஷன் பரிந்துரைப்படி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டப்பூர்வமாக அளிப்போம். இது காங்கிரசின் உத்தரவாதம் என்று ராகுல் MP உறுதியளித்தார். ஆனால் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு சாமிநாதன் கமிட்டியின் MSP பரிந்துரையை நிராகரித்தது. சாமிநாதன் பரிந்துரையை அரசு ஏற்றுக்கொண்டதா இல்லை என்று கடந்த 2010 April 16 பாஜக MP பிரகாஷ் ஜவ்டேகர் ராஜ்யசபாவில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு அப்போதைய உணவு அமைச்சர் KV தாமஸ் பதிலளித்தார். விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை சராசரி உற்பத்தி செலவில் இருந்து குறைந்தது 50% மேல் இருக்க வேண்டும் என்று MS சாமிநாதன் தலைமையிலான தேசிய கமிஷன் பரிந்துரைத்துள்ளது. இதை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் பல்வேறு அளவுகோல்கள் மற்றும் காரணிகளை கருத்தில் கொண்டு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி செலவில் 50% என்பது சந்தையை சிதைக்கக்கூடும். குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் உற்பத்தி செலவு ஆகியவற்றுக்கு இடையேயான இணைப்பு சில சந்தர்ப்பங்களில் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று அமைச்சர் தாமஸ் கூறினார். காங்கிரஸ் ஆட்சியில் நிராகரிக்கப்பட்ட பரிந்துரைத்தால் நிறைவேற்றித் தருவதாக ராகுல் தற்பொழுது உறுதியளித்துள்ளார்.